வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா மாநிலங்களை அடங்கிய சென்னை மண்டலத்தில் தேர்வு எழுதியவர்களில் 90% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் தமிழ்நாட்டில் தேர்ச்சி பெற்றவர்கள் விகிதம் 95% ஆகும். தேர்வு முடிவுகளை CBSE இணையதளத்தில் காண ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சென்னை பவன் ராஜாஜி வித்யாஸ்ரம் பள்ளி மாணவர் சஞ்சய் கணபதி 500 மதிப்பெண்களுக்கு 490 பெற்று தமிழகத்தில் முதலாவதாக வந்துள்ளார். சென்னை செட்டிநாடு பள்ளி மாணவி ஸ்னேகா 489 மதிப்பெண் பெற்று இரண்டாவதாக வந்துள்ளார். நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த நியூஸில். நான் இவ்வளோ மார்க் வரும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் இந்த இதுக்கு வந்து வருஷம் பூரா படிச்சிருக்கேன், ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் 12 சிஸ்டமேட்டிக்காக படிச்சிருக்கேன். ஸோ தட் பை ஃபிப்ரவரி ஐ வாஸ் டன் வித் த போர்ஷன்ஸ். அதுக்கப்புறம் நான் ரிவிஷன் தான் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஐஐடி ஜெய் 2020 ஆல் இண்டியா ரேங்க் 194 வாங்கியிருக்கேன். அதனால் இப்போ நான் வந்து ஐஐடி மெட்ராஸ் சேர போகிறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், ஆல் ஆஃப் மை டீச்சர்ஸ், அவங்களோட என்கரேஜ்மெண்ட் இல்லாமல் கண்டிப்பாக அது பண்ணியிருக்கவே முடியாது என்னால். And also my parents, because they have been huge pillars of support for me. அவங்களோட அவங்க தான் எனக்கு எப்போவுமே சொல்லி தந்திருக்காங்க எப்படி படிக்கணும்ன்ட்டு முதலிருந்தே. ஸோ அவங்க இல்லாமல் என்னால் பண்ணியிருக்கவே முடியாது. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிரஸ் ஆல்சோ. இதுக்கப்புறமா ஐ வுட் லைக் டு டூ மெடிசன். அதுக்கு ஐ எம் டேக்கிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் எடுத்திருக்கேன். அதில் ஐ டன் குவைட் வெல் ஆல்சோ. ஸோ ஐ எம் ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். மார்ச் 1 முதல் ஏப்ரல் 14 வரை நடைபெற்ற CBSE +2 தேர்வை நாடு முழுவதும் 8 லட்சம் பேர் எழுதினார்கள். சென்னை மண்டலத்தில் மட்டும் 70,000 மாணவர்கள் தேர்வில் பங்கேற்றனர்.